بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله العظيم அளவற்றாருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. கண்ணியமிக்க நேயர்களே, ஹதீசு கலை வல்லுநர்களில் நபி மொழிகளின் பதிவு மற்றும் திறனாய்வு குறித்த கலையில் உலகத்தின் மிகப்பெரிய மேதை ஹதரத் அல்லாமா அப்துல்லாஹி இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு நிகழ்வு, மதீனாவினுடைய எழிலார்ந்த மஸ்ஜிதுன் நபவியில் ஹதீசு கலையினுடைய பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. நபிமொழிகளை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார் பேராசிரியர். மாணவர்களாக வீற்றிருப்போரில் ஹசரத் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களும் ஒருவர். பாடம் நடத்தி கொண்டே இருக்கிற போது, மாணவர்கள் பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது, ஹதீசுகளின் பாடம் மிக உன்னதமாக நடக்கும். எந்த அரவமும் சப்தமும் கூச்சலும் இல்லாமல் ஹதீசுகளை படிக்கிற போது நிசப்தம் மஸ்ஜிது நபவியில் இருக்கும். வழக்கத்திற்கு மாற்றமாக இன்றைக்கு பாடம் நடத்துகிற பேராசிரியரின் முகத்தை உற்று பார்த்தால் ஏதோ சிரமத்தோடு அவர் பாடம் நடத்துவது தெரிகிறது. அந்த உஸ்தாதனுடைய சிரமம் என்னவென்று மாணவர்களுக்கு தெரியவில்லை. பல மாணவர்கள் அதை கவனிக்கவில்லை. கவனித்தவர்கள் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏதோ அவர்களை பாடம் நடத்த விடாமல் இடையூறு செய்வதைப் போல வார்த்தைகள் என்னவோ வந்து கொண்டிருந்தாலும், பாடம் ஒரு பக்கம் போய் கொண்டிருந்தாலும், உடல் அமைப்பிலும் முக அமைப்பிலும் ஆங்காங்கே அவர் அனுபவித்து வரக்கூடிய ஏதோ ஒரு இன்னலை பற்றிய சூசகம் அவர்களுடைய முகத்தின் வழியாகவே தெரிகிறது. என்னவென்று பின்னாலே பார்ப்போம். இந்த பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் யார் தெரியுமா? உலகறிந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் மதுஹபினுடைய சட்டங்களை தொகுத்து கொடுத்த பேராசான், மதீனத்து மக்களால் சட்டமேதை என்று ஒட்டுமொத்தமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட பெருமேதை. மதீனாவினுடைய மக்களுக்கு இவர் சொன்னதும் எழுதியதும் மாத்திரம்தான் குர்ஆனுக்கு அடுத்தபடியான அந்தஸ்தில் இருந்தது. ஹதீசு கலையில் தேர்ச்சி பெற்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு இமாமு தாருல் ஹிஜ்ரா என்று பெயர். மதீனாவின் இமாம் என்று பெயர். பன்னெடுங்காலம் மதீனாவினுடைய முஃப்தியாக, சட்டமேதையாக, நீதிபதியாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதம் வாய்ந்த ரவுலாவுக்கு முன்னால் ஹதீசு பாடம் நடத்துகிற பாக்கியத்தை பெற்ற இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் திறமைகள் அபாரமானது. ஒரு தடவை எதையாவது ஒன்றை பார்த்து விட்டால், ஒரு தடவை வாசித்து விட்டால் மறுமுறை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அப்படியே மனப்பாடம் செய்து விடுவார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய கல்வி காலம், இவர்களுடைய மாணவ பருவம் மிகவும் கஷ்டமானது. நிறைய மாணவர்களின் நிலை அதுதானே. பின்னாட்களில் பெரிய ஆலிம்களாக வந்தவர்களினுடைய
கல்வி காலத்தை தேடி போய் பார்த்தால் அவர்கள் பட்டிருக்கிற கஷ்டங்கள் நமக்கு புரிய வரும். இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரன், நிச்சயமாக சிரமம் இருக்கிற அதே நேரத்தில் அந்த சிரமத்துடன் இலகுவான சூழ்நிலைகளும் இருக்கிறது என்கிற திருமறை வசனத்திற்கேற்பவே பின்னாட்களில் அல்லாஹ் அவர்களை நல்ல செறிப்போடு வைத்திருந்தான் என்றாலும் கல்விக்கான காலம் ரொம்ப கஷ்டமானது. மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லவும் கேட்கவும் ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்விற்கிடையில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மாத்திரம் நாம் கோடிட்டு பார்க்கலாம். முதல் செய்தி, மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களினுடைய அங்க அடையாளம் பற்றிய குறிப்புகளில் புஸ்தானுல் முஹத்தித்தீன் என்கிற நூலில் அல்லாமா அப்துல் அசீஸ் தெஹ்லவி, ஷா அப்துல் அசீஸ் தெஹ்லவி ரஹமத்துல்லா அலிகி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், மதீனாவின் ரவுதாவில் பாடம் நடத்துகின்ற பேராசிரியர் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் தாடி மிக நீளமான தாடி, நீளத்திலும் அகலத்திலும் மிகப்பெரிய அளவில் விசிறி போல் மிக அழகாக இருக்கும் நெஞ்சு வரை தாடி இருந்ததாக அவர்களினுடைய குறிப்புகள் இருக்கிறது. தாடி ஒரு பிடி என்று விரலில் பிடித்து வைப்போர் உண்டு, ஒரு பிடி என்று கை கொத்தாக பிடித்து வைப்போர் உண்டு, தாடிகளில் பிரெஞ்சு தாடிகள் என்றெல்லாம் வைப்பவர்கள் உண்டு. வெறுமனே ஒரு வண்டோ ஈயோ தாடையிலே அமர்ந்திருப்பது போல் தாடி வைப்பவர்கள் உண்டு. தாடிகளில் எத்தனை எத்தனையோ ரகங்கள் நம்மிடம், பெயரளவுக்கு தாடிகள், வாரந்தோறும் வெட்டப்படுகிற ஒதுக்கப்படுகிற தாடிகள், நீண்ட அழகான தாடிகள், சிங்கம் போல் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி மார்பு வரை தாடி வைத்திருந்தார்கள். இவர்களை பற்றிய குறிப்புகளில் மற்றும் ஒரு செய்தி, மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹியினுடைய வீடும் மதீனாவில் இருக்கும். மதீனாவினுடைய அவர்களின் வீட்டில் நுழைவாயலில் தான் இன்றைக்கும் நம்முடைய வீடுகளிலெல்லாம் பல இடங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை, மாஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை எழுதி வைத்திருந்தார்கள். நம்மில் பலர் காரணமே தெரியாமல் அதை எழுதி வைத்திருந்தாலும் கூட இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹியிடத்தில் ஒருவர் கேட்டார், மாஷா அல்லாஹ் என்றொரு வாசகத்தை உங்களுடைய வீட்டு வாயிலில் நுழைவதற்கு முன் எழுதி வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம், இப்படி எழுதி வைத்திருப்பதன் மூலம் உங்களுடைய நோக்கம் என்ன என்றெல்லாம் கேட்கிறார்கள். மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி பதில் சொன்னார்கள், திருக்குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃப் என்கிற குகை தோழர்களின் அந்த சூறாவில் தோட்டம் தோப்பு வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பூங்காவை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய தோட்டத்துக்குள்ளே நுழைவதை குறித்து பேசக்கூடிய திருமறை அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வலவுலா இத்தகல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்லாஹு லா குவ்வத இல்லா பில்லா, உன் தோட்டத்திலே நீ நுழைந்த போது, உன் பூங்காவிலே நீ நுழைந்த போது நீ இப்படி சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா, மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லா, இறைவனை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை, இது அல்லாஹுடைய நாட்டப்படியானது என்ற வாசகத்தை உள்ள பூங்காவின் நுழைவு வாயிலில் இப்படி ஒரு வார்த்தை அவன் நுழைகிற போது சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா என்று திருக்குர்ஆனிலே வருகிறது. எனது வீடு எனக்கு பூங்கா, எனது வீடு அல்ல, உலகத்தில் ஏழைகளாகவும் நடுத்தர மக்களாகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய வீடுதான் அவர்களின் தோட்டம், எனவே என்னுடைய தோட்டத்துக்குள் நுழைகிற போது இருக்கட்டுமே என்று நான் திருமறையை பின்பற்றி மாஷா அல்லாஹ் என்று என் வீட்டுக்கு முன்னால் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மத். அதனுடைய வழியொற்றித்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல பேர் மாஷா அல்லாவை, பல பேர் கூட லா ஹவுலா வலா குவ்வத்த இல்லா பில்லாவை, சில பேர் இந்த கஹ்ஃப் சூராவினுடைய முழு வசனத்தையும் கூட தங்கள் வீடுகளில் பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற குறிப்புகளெல்லாம் ஏராளம். இங்கே மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களின் வரலாற்று தகவல்களை பேசுகிற போது யோசிக்க வேண்டிய இன்னொரு மறுபக்கம் என்னவென்றால், மிக உயர்ந்த ஆடைகளை உடுத்துகிற பழக்கம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹிக்கு இருந்தது.
எந்த அளவிற்கு என்றால், முஹத்தஸீன்களில் சிலர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பற்றிய செய்திகளை பதிவு செய்கிற போது இப்படி சொல்லுகிறார்கள், வருடத்தினுடைய 365 நாளைக்கும் 325 ஆடை உடுத்துவார்கள், ஏராளமான அத்தரை பூசிக்கொள்வார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய வருகையை அவர்களின் ஆடையின் வனப்பும் நறுமணத்தினுடைய வாசனையுமே காட்டி கொடுத்து விடும் என்கிற அளவுக்கு ஆடைகள். தயங்கி தயங்கி சில பேர் சந்தேகமாகவே கேட்டு விட்டார்கள், இப்படியெல்லாம் ஆடை உடுத்துவதும் அத்தர் பூசுவதும் அதில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டுவதும் விரயமாக ஆகாதா, இது வீண் விரயம் இல்லையா என்று கேட்பார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களிடத்தில். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர் கேட்டவர்களுக்கு நீண்ட பதில் சொல்லுவார்கள். நீண்ட பதிலின் சுருக்கம் இதுதான், இது வீண் விரயம் அல்ல, அல்லாஹ் வழங்கிய ஞாபகத்தை வெளிக்காட்டுவதாகும். கோடி கோடியாய் வைத்து கொண்டு கிழிந்து போன பனியனையும் கிழிந்து போன ஆடைகளையும் உடுத்தி கொள்ளுகின்ற பல பேர் தவறாக இப்படி நினைப்பது உண்டு. நாம் வெளி உலகுக்கு காட்டிக்கொள்ள முடியாமல் தன்னுடைய சொத்தை மறைத்து கொள்ளுகிறோம் என்று இவர்கள் தாங்களும் ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள், மற்றவர்களையும் ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மிக அதிகமான வரம்பு மீறிய நிலை இல்லாமல் ஓரளவு வெளிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை பாடம் நடத்துகிறேன், ரசூலுல்லாஹுடைய ரவுலாவுக்கு முன் ஹதீஸுகளை பாடம் நடத்துகிற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் அமர்ந்திருக்கிற இடம் மஸ்ஜிது நபவி. குர்ஆனில் வருகிறது, ஹுது ஜீனதகும் இந்த குல்லி மஸ்ஜித், உங்களுடைய பள்ளிகளுக்கு நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பள்ளிகளுக்கு செல்லுகிற போதும் தொழுகிற போதும் அல்லாஹுவின் சமூகத்திற்கு முன் கைகட்டி நிற்கிற போதும் தான் ஒரு மனிதன் உயர்வாக தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ள வேண்டும். அழகும் அலங்காரமும் இவைகளெல்லாம் காட்டப்பட வேண்டிய இடம் முதலில் அவைகளை வழங்கிய அல்லாஹுதான். நம்மில் பலர் கல்யாண மண்டபங்களுக்கு காட்டக்கூடிய மிக அதிகமான அலங்காரங்களை வெளியே ஏதேனும் நிகழ்ச்சிகளுக்கும் விசேஷங்களுக்கும் செல்லுகிற போது நாம் காட்டுகின்ற அளவுக்கு அதிகமான அந்த ஆடம்பரமான அலங்காரங்களை எல்லாம் தொழுகையிலே நிற்கிற போது காட்ட மாட்டோம். நமக்கு தெரியும், நம்முடைய வீடுகளில் பெண்களிடத்திலும் ஏன் ஆண்களிடத்திலையும் கூட தொழுகுவதற்கென்று ஒரு ஆடை வைத்திருப்பார்கள், அந்த ஆடை ரொம்ப பரிதாபமானதாக இருக்கும். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, தொழுமிடத்தில் அலங்காரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நான் மஸ்ஜிது நபவிக்கு வருகிற போது நான் புத்தாடையில் வருவதில் தவறு இல்லை, ஹதீசு பாடம் நடத்துகிற போது நான் அத்தர் மனத்திலேயே இருப்பதிலேயும் தவறில்லை என்றெல்லாம் விளக்கம் சொல்லுவார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நாம் துவங்கிய அந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றிய மற்றொரு செய்தியும் உண்டு. இந்த ஆடை அலங்காரத்தை வீண் விரயம் அல்ல என்று தெளிவுபடுத்தியவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு, ஆடை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? முட்டாள்கள் உன் ஆடையை பார்த்து உன்னை அற்பமாக நினைத்து விடக்கூடாது. அறிவாளிகள் இவன் என்ன இப்படி உடுத்துகிறானே என்று உன்னை பற்றி தற்பெருமையாகவும் நினைக்கக்கூடாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் நடுத்தர ஆடைகளை அழகுபடுத்தி உடுத்துவதில் தவறில்லை என்பார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போது துவக்க நிகழ்ச்சிக்கு வருவோம். பாடம் நடத்தி கொண்டிருந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலிஹியினுடைய முகத்திலே ஏற்பட்ட வலியினுடைய சிரமத்தினுடைய மாற்றங்களை புரிந்து கொண்ட அப்துல்லாஹி பின் முபாரக் ரஹ்மத்துல்லா அலிஹி மாணவர்களாக அமர்ந்திருந்தவர்கள் பாடம் முடிந்து எல்லா மாணவர்களும் தத்தமது வகுப்பறைகளை தத்தமது வீடுகளை நோக்கி போன போது இவர்கள் மட்டும் மாலிக் ரஹ்மத்துல்லா இடத்துல போய் கேட்டார்கள், என்றைக்கும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாற்றமாக இன்றைக்கு பாடம் நடத்துகிற போது உங்களுடைய முகதார்ஜன்யங்கள், உங்களுடைய முகத்தில் ஏற்பட்ட சில வலிகள் மற்றும் சிரமங்களுக்கான அறிகுறிகளை பார்த்தேன் என்ன என்ற போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலிஹி சொல்லுவார்கள், காலுக்கு கீழே தேல் கொட்டியது. ஒரு முறை இரண்டு முறை பொறுத்து கொண்டிருந்தேன், 10 முறை தேல் கொட்டினாலும் ஹதீஸுகளை நிறுத்தவோ ரசூலின் ரவுலாவுக்கு முன்னால் பாடம் நடத்துகிற போது அந்த ஹதீஸுகளில் குறைபாடுகள் வரவோ என்னுடைய இந்த நிறுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய கல்வி சம்பந்தமான ஒழுக்க குறைவை தவிர்ப்பதற்காக கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டிருந்தேன் என்று சொல்லுவார்கள். நபி மொழிகள் குறித்த மரியாதை, அந்த நபி மொழிகளை பாடமாக கேட்கிற போது அவர்கள் கொண்டிருக்கின்ற மரியாதைகளைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. நபி மொழிகள் உயிரினும் மேலாக மதிக்கப்பட வேண்டும்,
ஹதீஸுகளை போதிக்கிற, படிக்கிற, பேசுகிற, நினைவு கூறுகிற இடங்களிலெல்லாம் உச்சகட்ட கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையையும் நபி வழியையும் மிக உயர்வாக கண்ணிய அடித்து போற்றி பாதுகாக்கிற பெருமக்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.